அண்மை செய்தி. பழைய குற்றாலத்தை சூழல் சுற்றுலா மையமாக மாற்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் வனத்துறையினரால் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைப்பில் இருக்கிறார். மருதுபாண்டி, பழைய குற்றாலத்தை சூழல் சுற்றுலா மையமாக மாற்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படி மாறும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், முழுமையான விவரம் என்ன? தென்காசி மாவட்டம் பழையம் குற்றாலம் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சிறுவன் அடித்து செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த பகுதியில் உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்த நிலையில் தொடர்பான உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும் என தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டு அதற்கென அபாய எச்சரிக்கை ஒலி உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பழைய குற்றால பகுதியானது வனத்துறையின் காப்பு காடுகளுக்குள் இடையே இருப்பதால் இதனை வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என தொடர்ந்து வனத்துறை சார்பில் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு கடிதம் கொடுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருந்த நிலையில் இந்த பழைய குற்றாலத்தை வனத்துறையிடமே ஒப்படைத்து விடலாம் என தென்காசி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்து அது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்டு முதற்கட்டமாக அவர்களுக்கு சோதனை சாவடிகள் அமைக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. அதற்காக வனத்துறை சார்பாக சோதனை சாவடிகள் உள்ளிட்ட வகையான முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியை தற்போது சூழல் சுற்றுலா பூங்கா, அதாவது எக்கோ டூரிசம் எனக்கூடிய சூழல் சுற்றுலா பூங்கா மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை வனத்துறை தற்போது செய்து வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வன பாதுகாப்பு சட்டத்தின்படி உரிய விதிமுறைகளை பின்பற்றி அந்த பகுதியில் சூழல் சுற்றுலா மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய அந்த பகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அந்த கட்டுப்பாடுகளுடன் அந்த பகுதியை வனத்தையும் காக்க வேண்டும், பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த குற்றால பழைய அறிவியல் குறிக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கிராம அளவிலான வளர்ச்சி குழு ஒன்று உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சி குழு மூலம் அந்த வனத்துறையிடம் இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பொதுமக்கள் வணிகர்களை அழைத்து வனத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் ஒரு கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.